தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு பேசப்படுகின்ற ஒரு பொருளாக வந்து டென்த்துக்கு பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது தான். இது டென்த்துக்கு மட்டுமே கிடையாது, தமிழ்நாடு அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான், 9th, 10th, 11th இந்த 3 ஸ்டாண்டர்டுக்குமே வந்து இந்த வருடம் பப்ளிக் எக்ஸாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது தேர்வு கிடையாது, ஆனால் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ நான் நேரடியாக வந்து சில மாணவர்கள்கிட்ட கேட்டிருந்தேன், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் நல்ல மார்க் வந்திருந்தால் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்களான்னு தெரியல, எக்ஸாமே இல்லாமல் நம்மளை பாஸ் பண்ணிட்டாங்கன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. பட் இதில் வந்து பின்னாடி பாதிக்கப்பட போகிறது யார், இந்த வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ இதனால் என்னென்ன பாதிப்புகள் வரும் மாணவர்களுக்கு, இது நல்லதா கெட்டதா, ஸோ இதனால் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப் டு எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, ஃபஸ்ட் நம்ம சொல்ல போகிறது என்னென்னா, ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 9th படிச்சிருக்கிறவங்களுக்கு ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 10th வரப்போகிறாங்க நெக்ஸ்ட் இயர், ஸோ இவங்களை விட்டுருவோம். 10th இருக்கிற ஸ்டூடெண்ட்டு இப்போ 10th ஆல் பாஸ் அப்படின்னா அவங்க +1 வருவாங்க நெக்ஸ்ட் இயர், ஸோ அவங்களையும் விட்டுருங்க. பட் அதில் டிஃபிகல்ட்டி இருக்குது, நான் சொல்ல வரேன் என்னான்ட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா +1 படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட்டு அடுத்த வருஷம் +2 வரணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இவங்களை பற்றி சொல்கிறேன். இப்போ 10th படிச்சிருவங்க ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் +1 வரப்போகிறாங்க. +1 ஆல் பாஸ்ன்னு சொன்னதுனால +2 வரப்போகிறாங்க. இந்த +1லேருந்து +2 போகிற மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் பின்னாடி வரப்போகிற காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு +2 வந்து +1 பேஸ் பண்ண சிலபஸ், +1 பேஸ் பண்ணி தான், அதுதான் வந்து அடித்தளம், அதை பேஸ் பண்ணி தான் +2 இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மாணவர்கள் +1 பெரும்பாலும் படிச்சிருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசின சில கல்வியாளர்கள், அதாவது இதுக்கு முன்னாடி இவங்க எக்ஸாம் ஆல் பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடியே நிறைய கல்வியாளர்களாக என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறைந்தது ஒரு ஜூன் அல்லது ஜூலை மாதம், ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2021 ஜூன் அல்லது ஜூலையில் நீங்கள் எக்ஸாம் கூட வைங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் எக்ஸாம் வைக்காமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜூன் ஜூலையில் வச்சால் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதங்கள் டைம் இருக்குது, இந்த 5 மாதங்களுக்கு மாணவர்கள் கொஞ்சம் பாடங்களை நடத்த முடியும், அதை வச்சு அவங்களுக்கு எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அரசாங்கம் அதெல்லாம் எதுவுமே பொருட்படுத்தலை, ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயும் பேரண்ட்டுக்கிட்டேயும் சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு அவங்களுடைய விருப்பப்படி தான் வந்து இப்போ கேன்சல் பண்ணியிருக்காங்க. கேன்சல் பண்ணது கொரோனாவோட பாதிப்பு மாணவர்கள் ஏற்படாமல் இருக்கும் அந்த வகையில் பார்த்தா அது நல்ல விஷயம்தான். ஸோ அனைவரும் ஆல் பாஸ்ன்னு சொல்கிறது நல்ல விஷயம்தான், தவறில்லை. ஆனால் இதில் 2 ஒரு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆல் பாஸ் தான். யார் யார் போன வருஷம் 10th படிச்சுட்டு இப்போ +1 படிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க போன வருஷம் 10th படித்தாங்க, அதுவும் ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அவங்க +1 வந்து இந்த வருஷம் படிச்சுட்டே இருந்தாங்க, +1 அவங்களுக்கு ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 வந்து கண்டினியூ அவங்களுக்கு ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன் ஃப்யூச்சரில் ஒரு அரசாங்க வேலைகளுக்கோ அல்லது வெளியிடங்களுக்கு வேலைக்கு போகும்போது 10th பர்சன்டேஜ் +1 பர்சன்டேஜ்லாம் அவங்க பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இருக்காது. ஆனால் இப்போ அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்கன்னு அதை பொறுத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா மார்க் ஷீட் அப்படின்னு ஒன்று வேணும் இல்லையா, இவ்வளோ பர்சன்டேஜ் ஒரு ஆளுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும், ஏன்னா எதிர்காலத்தில் அவங்களுடைய உயர்கல்விகளுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும், இவங்க 0 அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மதிப்பெண் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது எப்படி பிரிக்க போகிறாங்கன்றது அதுலேயும் நிறையா சிக்கல் வந்து அரசாங்கத்துக்கு இருக்குது. பட் இருந்தாலும் மாணவர்கள் கவனிக்க வேண்டிய விஷயமும் பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் அது நீட்டாக இருந்தாலும் சரி அல்லது JEE இருந்தாலும் சரி, ஸோ இது இரண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வெளியே வர வேண்டிய சூழ்நிலைக்கு இருப்பாங்க. இப்போ +2 படிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா +1 முடித்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் 10th, 9th இந்த 9th கூட விட்டுருங்க, அது அவங்க வர்றது இன்னொரு 2 ஆகும். அட்லீஸ்ட் +1 +2 போகிற பசங்களுக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா +2 முடிச்சுட்டு 1 தான் +2 படிக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும். அந்த மாதிரி எக்ஸாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் நீட் போன்ற எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா +1 and +2 இது ரெண்டுமே சேர்த்து தான் க்வெஸ்டின் ஆனது வரும், கரெக்டுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட நீட் அட்டன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி அதனால் என்ன பண்ணுவாங்க, கோச்சிங் கிளாஸ் போக ஆரம்பிப்பாங்க. கோச்சிங் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிக பணத்தை செலவழிக்க வேண்டிய சூழ்நிலையை மாணவர்கள் தள்ளப்படுவாங்க, பெற்றோர்களும் அது கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் மாணவர்களுக்கு ஏற்படுது. இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால கூட மாணவர்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னா, அட்லீஸ்ட்டு இப்போதைக்கு இந்த +1 ஆல் பாஸ்ன்னு சொல்லிட்டாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் எங்கேயாவது டியூஷன் சென்டர் அந்த மாதிரிலாம் போயிருப்பீங்க அப்படின்னா அதில் எப்படியும் ஃபீஸ்லாம் கட்டியிருப்பீங்க இல்லையா,
அங்கே நீங்கள் போயிட்டு அந்த ப்ளஸ் ஒன் போர்ஷனுக்கு தெரிஞ்சுக்கிங்க, முழுசாக தெரிஞ்சுக்கோங்க. முழுசாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை பற்றி முழுசாக நீங்களே ஒரு சும்மா செல்ஃபாக ஒரு டெஸ்ட்லாம் வச்சு எழுதி பார்த்து அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது எதுக்குன்னா ப்ளஸ் டூக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் வந்து அடுத்து வரப்போ எழுத போகிற காம்படிட்டிவ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீட்டாக இருந்தாலும், JEE இருந்தாலும், இன்ஜினியரிங் படித்தாலும், MBBS BDSன்னு எதை படித்தாலும் சரி, பேராமெடிக்கல் பண்ணாலும், எல்லாத்துக்குமே ப்ளஸ் டூ பேஸ் கண்டிப்பாக வேணும், ப்ளஸ் ஒன் பேஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால் இதை பற்றி மிகப்பெரிய சந்தோஷமாக நினைக்காதீங்க, அதுதான் முக்கியமான விஷயம். ரெக்வஸ்ட்டாக நான் கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா, ஆல் பாஸ் அப்படின்னு சொல்கிற 10th ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆல் பாஸ்னு சந்தோஷப்பட்டுக்கிற ப்ளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருமே அவங்கவுங்க அவங்கவுங்க போர்ஷனை நீங்கள் வீட்டிலே இருந்து ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, அல்லது உங்கள் டீச்சர், உங்கள் டியூஷன் டீச்சர், உங்கள் கோச்சிங் சென்டரில் இருக்கிற டீச்சர்ஸ் அவங்கள பார்த்து போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் வாங்கிடுங்க. ஃபீஸை கட்டியிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாண்டர்ட் போனீங்கன்னா உங்களோட எதிர்காலத்துக்கு அது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் நம்ம பெருசாக சந்தோஷப்படக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்ல வரேன். இது வந்து ஒன்று. இன்னொன்று, இரண்டாவது விஷயம் என்னென்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன சார் ஸ்டேட்டஸ், இது வந்து தமிழ்நாட்டில் நமக்கு சொல்லிட்டாங்க, ஆனால் பாண்டிச்சேரியில் என்ன சார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th பொறுத்த வரைக்கும் 10th ப்ளஸ் ஒன் இது எல்லாமே வந்து பாண்டிச்சேரியும் வந்து நம்ம தமிழ்நாடு போர்டுடைய எக்ஸாம் தான் நடக்குது. ஸோ அதனால் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் 10th ப்ளஸ் ஒனுக்கும் காமன் அப்படின்னு சொல்கிறதுனால தமிழ்நாட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பாண்டிச்சேரியிலும் கேன்சல் ஆகிடும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் தமிழ்நாட்டில் தான் நமக்கு வந்தாகணும், பாண்டிச்சேரிக்குன்னு தனியாக ஒரு எஜுகேஷன் போர்டு கிடையாது. அதனால் 10th ப்ளஸ் ஒனுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நீங்களும் ஆல் பாஸ் தான் பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். இன்னும் பாண்டிச்சேரி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணலை, அவங்க கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க, நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் 9th வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரிசல்ட் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த பாண்டிச்சேரியில் மேபி வந்து அது எக்ஸாம் 9th எக்ஸாம் வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் கேன்சல் பண்ணிட்டாங்க, பாண்டிச்சேரியில் மேபி அது வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. இதுதான் பாண்டிச்சேரியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிலைமை. அவங்களாக இருந்தாலும் சரி, பாண்டிச்சேரியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அட்லீஸ்ட் ஆல் பாஸ் அப்படின்னு எதையுமே கால்குலேட் பண்ணாதீங்க. நமக்கும் ஆல் பாஸ் போடுவாங்களான்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. பாண்டிச்சேரியில் இருக்கிற 9th ஸ்டூடெண்ட்டு நினைக்காமல் இருக்கிறத ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுங்கள், இருக்கிற போர்ஷனை முழுசாக தெரிஞ்சிக்க ஆசைப்படுங்க, தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டு, சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஸ்டேட் போர்ட் சிலபஸுக்கு தெரிஞ்சிடுச்சு. சிபிஎஸ்சிக்கு என்ன சார் நிலைமைனா இது வரைக்கும் தெரியல, அவங்க அனௌன்ஸ் பண்ணலை. நீங்கள் அதனால் மேபி சிபிஎஸ்சி 10th படிச்சிருக்கிற மாணவர்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ்னு உங்களுக்கே தெரியும், விரைவில் தெரியும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலைமை. அடுத்தடுத்த அப்டேட் என்னன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.